ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபன் லேர்னிங் கேசல். இன்றைக்கி வீடியோவில் என் குழந்தைக்கு 1000 வரைக்கும் நம்பர்ஸை வீட்லேயே சிம்பிளாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மூலயமா எப்படி சொல்லி கொடுத்தேன்னு பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டிக்காக இந்த மாதிரி கலர்ட் சார்ட் பேப்பரில் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி 0-9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 1s, 10s, 100s ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனி கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றிலையுமே இந்த மாதிரி 0-9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போது இந்த சார்ட் பேப்பரை ஹோல்ட் பண்ண இந்த மாதிரி நோட் புக்கோட கவர் எடுத்து ரிங் பைண்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டிஐஒய் நம்பர் போர்ட் ரெடி. இதை எப்படி 3 விதமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த போர்டோட ஃபர்ஸ்ட் யூஸ் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி என்கேஜிங்காக நம்பர்ஸை சொல்லி கொடுக்குறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்பர்ஸை குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது எந்த வரிசை டீச் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 30-39 வரைக்கும் டீச் பண்ணுறோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸை மட்டும் இந்த போர்டில் எடுத்துக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேப்பரில் எப்பயும் போல் 1 or 2 times 30, 31 சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இந்த போர்டு யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் எப்படி வந்ததுன்றதை குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3030, அதுக்கப்புறம் எப்பயும் அடுத்த நம்பருக்கு 1 digit மூவ் பண்ணும். 0க்கு அப்புறம் என்ன, 1. ஸோ 3131, அடுத்து 1 digit அகெயின் மூவ் பண்ணும் அடுத்த நம்பருக்கு 2. ஸோ 3232, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்களையும் இதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். கரெக்ட். 3232. கரெக்ட். இந்த போர்டு யூஸ் பண்ணி குழந்தைங்களோட எண்டிங் டிஜிட் ப்ராப்ளமை அவாய்ட் பண்ண முடியும். அதாவது சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் எண்டிங் டிஜிட் என்ன வரும், அதாவது 9க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்ன்றது தெரியாது. அதே மாதிரி நீங்கள் 11 ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா அவங்களால 19 வரைக்கும் சொல்ல முடியும். பட் 19க்கு அப்புறம் 20 வருமா 30 வருமானது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி எண்டிங் டிஜிட் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணுன்னா குழந்தைங்களுக்கு அந்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற பேட்டர்ன் புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1s digit 9 இருந்ததுன்னா அந்த அடுத்த நம்பருக்கு அந்த 1s digit 0 ஆக்கி அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஜிட்டில் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த பேட்டர்ன் இந்த போர்டு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே குழந்தைங்க மனசில் பதிஞ்சிடும். 1 7 something 1 8 18 1 9 19. Now again raise to 0 and then move to 2. இதே போட நம்ம நம்பர் ரிவைஸ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லி ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபன் கேமாக விளையாடலாம். 51. வெரி குட். இப்போ நீ அம்மாவுக்கு ஒரு நம்பர் சொல்லாமல் இருக்கிறேன். 61. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.